வணக்கம், வெல்கம் டு முத்துப்பிரபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மும்பையோட ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் சாட் ரெசிபி. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் அவங்க எடுத்துப்பாங்க. அதுதான் மிஷல் பாவ். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மிஷல்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, பச்சை பயிறு தான். அதை அரை கப் எடுத்து 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் மாற்றிட்டு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து லோ மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு தனியாக எடுத்துக்கோங்க. அது வந்து நல்லா வெந்து இருக்கணும். அப்போ தான் இந்த மிஷல் பாவ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை பாருங்கள், நல்லா குக்காகி வந்துருச்சு. அதை தனியாக வச்சுக்கோங்க. கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 1/2 கப் தேங்காயை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த ஈரப்பசையெல்லாம் போயிட்டு நல்லா ப்ரௌன் கலராக மாறி வரும். அப்போ நல்ல ஒரு வாசனை வரும். அப்போ அதை தனியாக மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றி 1 வெங்காயம் 4 பல் பூண்டு அதை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே மசிஞ்சு நல்லா வெந்து வரட்டும். வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் 1 பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இந்த அரைச்ச விழுதை அதில் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கட்டும், லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஆம்சூர் பவுடரும் சேருங்க. ஆம்சூர் பவுடர் வந்து உங்களுக்கு ஆத்தென்டிக் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வேக வச்சுருக்க பச்சை பயிரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மிஷல் ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். இந்த கிரேவி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னாக்கா அது ஆறுனதுக்கப்புறம் திக் ஆகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. எண்ணெயெல்லாம் வெளியில் பிரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு 1 பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மிஷல் பாவை வந்து சர்வ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து இந்த பன்னை வந்து டோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 4 பன் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணது, லெமன் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ சர்வ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல 1 லேயர் பச்சை பயிறு கிரேவியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன மிக்சர் பிடிக்குமோ அந்த மிக்சர் வந்து 1 லேயர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் தான் ஆட் பண்ணுறேன். அது நம்ம விருப்பம்தான், உங்களுக்கு எது பிடிக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே திருப்பியும் 1 பச்சைப்பயிறு கிரேவி லேயரை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் மிக்சர் வந்து 1 லேயர் ஆட் பண்ணுங்கள். கடைசியாக ஓமப்பொடியும் நீங்கள் தூவிக்கிட்டிங்கன்னா இந்த மிஷல் கிரேவி ரெடி. இந்த பாவ் பன்னோட பட்டரும் நீங்கள் சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, லெமன் எல்லாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். குழந்தைங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வெறும் பன்னோட இந்த மிஷல் கிரேவியை கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியான டிஷ்ஷு, ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.